அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி கும்பலக்னம். இந்த கும்பராசி கும்பலக்னம் உள்ளவர்களுக்கு வெயிலினுடைய தாக்கம், வெளியில் போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும். ஒரு சில பேர்த்துக்கு வெயிலில் போயிட்டு வந்தாலே தலைவலி வந்துடும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு கழுத்து வலிக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு அடிமுதுகில் வலிக்கும், இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பப்போ காது அடைச்சிக்கிறோம், சும்மா காது அப்பப்போ காதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மூக்கில் மூக்கினுடைய பகுதி நுனிப்பகுதி வறட்சி ஏற்பட்டுரும், ரொம்ப காஞ்சு போன மாதிரி இருக்கும். இன்னொரு சில பேர்த்துக்கு வாயெல்லாம் வறட்சி ஆகி தண்ணி தாக எடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு குரட்டை வந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு வறட்டு இருமல் இருந்து கொண்டே இருக்கும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு சாப்பிடும் பொழுது விக்கல் உண்டாகும். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு யூரின் அடிக்கடி போவார்கள். இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு மலம் அடிக்கடி கழிப்பார்கள். அப்ப இவர்களை பொறுத்தளவுல கை கால் மூட்டுகளில் அக்குகள், இந்த எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அங்கே எல்லாம் தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். அக்கு கையி எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அந்த இடத்துல தோல் சார்ந்த பிரச்சனை இருக்கும். இவர்களை பொறுத்தளவுல தோல் வறட்சியாகவே இருக்கும். மற்ற மாதங்களில் இவர்கள் உணராவிட்டால் கூட மார்கழி மற்றும் தை மாதங்களில் அவர்கள் தோல் ஒரு சில பேர்த்துக்கு வறட்சி ஏற்பட்டு வெடித்து ரத்தமே வரக்கூடிய அளவுக்கெல்லாம் வர ஆரம்பிக்கும், நன்றாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வறட்சி, அந்த வறட்சி என்று உடம்புல வந்துச்சுனாலே நமது உடம்புல எந்த மண்டலம் பலவீனம், இந்த நாளம் உள்ள சுரப்பி மண்டலம் பலவீனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த வறட்சியை போக்குவதற்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காயாக விளங்கக்கூடியது இந்த வெண்டைக்காய். எந்த ராசிக்கு? கும்பராசி கும்ப லக்னம் உள்ளவர்களுக்கு. ஓகேங்களா? ரைட். கழுத்து வலிக்கும், அந்த C1 C5 சர்விக்கல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் தான் காரணம். வெண்டைக்காய் சாப்பிட்டு அங்கே ஃபுளுயிட ஃபார்ம் பண்ணிட்டா கழுத்து வலி தீர ஆரம்பித்து விடும். எப்படி சாப்பிடுவது? வெண்டைக்காயா பொரியல் பண்ணி தான் சாப்பிட முடியும், ஆவியில் வேக வச்சு. ஏன்னா பச்சையா ரெண்டு அதாவது ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரைக்கு பதிலாக மாத்திரையை உடனே நிப்பாட்ட வேண்டும் என்பது கிடையாது. அரை மாத்திரை எடுத்துக்கிட்டு காலையில் 3 வெண்டைக்காய், மதியானம் 3 வெண்டைக்காய், ராத்திரி 3 வெண்டைக்காய் என பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வரலாம். நீர் ஆவியில் வேக வைத்து பொரியலாக சாப்பிடலாம். நீர் ஆவியில் வேக வைத்து சாம்பாரில் வெண்டைக்காய் போ சாம்பாராகவும் சாப்பிடலாம். அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பச்சையாக எடுத்துக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு வெண்டைக்காய் நல்லது. பிஞ்சு வெண்டைக்காய் எடுக்க வேண்டும். உணவுக்கு முன்னு உணவுக்கு பின்னு உணவாகவே உங்களுக்கு எப்படி தோணுதோ தைரியமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 12வது காய், நம்ம எல்லாம் வாழ வைக்கக்கூடிய காய், வாழைக்காய். இது என்ன மண்டலம்? இரத்த ஓட்ட மண்டலம். என்ன ராசி? மீன ராசி மீன லக்னம். மீன ராசி மீன லக்னம் இவர்களை பொறுத்தளவில் தோள்பட்டை வலி, தோள்பட்டை வலியுடன் கூடிய கழுத்து வலி, தோள்பட்டை வலியும் கழுத்து வலியும் இணையும் பொழுது தலைவலி உண்டாகும். ஓகேங்களா? அதற்கடுத்து உடல் சோறு, ஒரு வேலையை செய்து முடித்தால் அடுத்த வேலையை செய்வதற்கு ஓய்வு எடுத்ததுக்கு பின்புதான் அடுத்த வேலையை செய்வார்கள். கண்கள் பலவீனம் அடைந்தால் கண்களில் அடிக்கடி சிகப்புத்தன்மை உருவாகி கொண்டே இருக்கும். கண்கள் பலவீனம் அடைந்தால் இவர்களுக்கு பாம்பு காது மாதிரி தூரத்தில் அவங்க அப்பா நடந்து வந்தால் கூட கண்டுபிடிச்சிருங்க, எங்கள் அப்பா வராரு. அல்லது சிறிய சப்தம் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கும். ஒரு சில பேர் காதுக்குள்ளே காட்டன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த குறைபாடு தான். இவர்களுக்கு மூக்குகள் பல, மூக்கில்
அடிக்கடி எந்தவித காரணமும் இல்லாமல் ரத்தம் வடிதல் ஏற்படும். திடீரென மூக்குல ரத்தம் வரும். பல், இவர்கள் பல்லினுடைய சீர்வரிசை முரண்பட்டு போயிருக்கும், ஜிக்ஜாக் மாதிரி இருக்கும். அப்ப பல்லினுடைய சீர்வரிசை சரியாக இருக்காது. ஒரு சில பேத்துக்கு சாப்பிட்ட பின்பு எது கழித்தல் குறைபாடு உண்டாகும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு மலத்தை கட்டுப்படுத்த முடியாது, வந்தா உடனே பாத்ரூம் போய்தான் ஆகணும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு சிறுநீரகத்தை கட்டுப்படுத்த முடியாது. இன்னும் ஒரு சில பேத்துக்கு தோளில் அரிப்பு ஏற்படும். அரிப்பு ஏற்பட்ட இடத்துல நீங்க சொரிஞ்சீங்கன்னா அங்கு ரெட்டிஸாக மாறிவிடும். அப்ப இந்த குறைபாடுகள் எங்க இருந்தாலும் அதற்கு தீர்வு இந்த வாழைக்காய் தான். அது மட்டுமில்லாம இரத்த ஓட்டம் சீராகவும் செம்மையாகவும் செய்ய வேண்டும் என்றால் இரத்த நாளங்கள் சுருங்கி விரிதல் வேண்டும். அப்ப இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு துவர்ப்பு தன்மை தேவை. அப்ப இந்த வாழைக்காயில துவர்ப்பு தன்மை மிகுதியாக இருப்பதனால் இந்த வாழைக்காயோ அல்லது வாழைப்பூவோ நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இரத்த நாளங்கள் நன்றாக சுருங்கும். அப்ப இரத்த நாளங்கள் சுருங்குவதற்கு வாழைக்காய், இரத்த நாளம் விரிவடைவதற்கு அரசாணிக்காய். அப்போ இரத்த நாளங்கள் முழுமையாக நன்றாக செம்மையாக இருக்கணும்னா அரசாணிக்காயும் வாழைக்காயும் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இரத்த ஓட்டம் தடைபடாமல் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முழுமையாக செம்மையாக சென்றடையும். அப்ப கழுத்து வலியோ தோள்பட்டை வலியோ அதனால் ஏற்படக்கூடிய தளவலியோ ஒரு பொழுதும் வராது. அரசாணிக்காய் என்பது இனிப்பு. அப்ப தசைகளை விரிவுபடுத்துவதற்கு, துவர்ப்பு சுருங்குவதற்கு, ஓகேங்களா, ரெண்டை சேர்த்து. இப்ப எப்படி சாப்பிடுவது? பிஞ்சு வாழைக்காய் தேர்ந்தெடுக்க வேண்டும். பச்சையாக ஓ பிஞ்சு வாழைக்காயை தேர்ந்தெடுத்து நன்றாக கழுவி கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். கேரட் துருவதை போன்று துருவ வேண்டும். தோலோட துருவிட்டு காரம் வேண்டும் என்பவர்களுக்கு சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து அதில் ஒரு அரை எலும்புச்சம்பழ சாற்றை மிக்சியில் போட்டு அரைத்து அந்த ஜூஸை அதில் ஊற்றி, அதாவது ஒரு வாழைக்காய், சிறிதளவு மிளகுத்தூள், எலும்புச்சம்பழச்சாறு தோலோட, தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டு, ஓகேங்களா, கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் தேங்காய் துருவல் நல்லா போட்டு ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டு கிளறி ஒரு 15 நிமிடம் ஊற வச்சுட்டு அப்புறமேல எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சமைக்காத வாழைக்காய் பொரியல் ரெடி. சமைக்காத வாழைக்காய் பொரியல் ரெடி. ஜூஸாகவும் குடிக்கலாம், அல்லது இனிப்பு வேணும்னா அதே வாழைக்காயை துருவிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், தேங்காய் துருவலையும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டியும் சாப்பிடலாம். அப்போ இந்த வாழைக்காய் இரத்த நாளங்களை சுருங்கிவதற்கு தேவையான துவர்ப்பு தன்மை மிகுதியாக இருப்பதனால் இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வரும் பொழுது இரத்த ஓட்ட மண்டலம் சீரும் செம்மையுமாக உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சென்றடையும். அப்ப இப்பொழுதுதான் 12 காய்கறிகள், 12 மண்டலங்கள், 12 ராசி, 12 லக்னம், அதை தவிர்த்து இதனுடைய பொதுவான மருத்துவ குணங்கள், பொதுவாக சாப்பிடக்கூடிய முறைகள், உணவாக எப்படி எடுத்துக்கொள்வது, மருந்தாக எப்படி எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி விலாவரியாக பார்த்தோம். அதில் ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் மேலே காயோ கீரையோ வைக்க சொல்கிறீங்க, வைக்கும் பொழுது ஆவியில் வேக வைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் தண்ணியெல்லாம் கீழே போயிருமே, இதுக்கு முன்னாடி செத்து போனதப்பெல்லாம் கவலைப்படலை, கொதிக்க வச்சப்பெல்லாம் கவலைப்படலை, வறுத்தப்பெல்லாம் அவ்வளவு சத்து போனதெல்லாம் கவலைப்படலை, அதான் சத்தோட திங்கன்னு அடுத்த உடனே அப்போ மேலே வச்சா கீழே போகுதே என்ன பண்ணுறது, கீழே தண்ணியில். அப்போ ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த இட்லி பாத்திரத்தில் தண்ணியில் பாசிப்பருப்பை ஊற வச்சுருங்க, வேக வச்சுருங்க, ஓகேங்களா. மேலே இப்போ கீழே தண்ணியில் பாசிப்பருப்பை போட்டு மேல் தட்டில் காயோ கீரையோ வச்சிங்கன்னா பாசிப்பருப்பு கீழே வெந்துடும்,
அந்த ஆவியில காய் வந்துடும், அந்த காயில ஒழுகிற தண்ணி பாசி பருப்புக்கு வந்துடும், அதை தூக்கி சாம்பார் செஞ்சு சாப்பிடுங்க. ஆக மொத்தம் எதையும் விரட்டக்கூடாது, எதையும் விடக்கூடாது, எல்லாமே சத்தாக நிறைந்தது தான். ஓகேங்களா, ரொம்ப அருமை. அப்போ 12 காய்கறிகளை பற்றி, வெங்காயம் பூண்டு தேவை இருந்தால் சேர்த்து கொள்ளலாம். வெண்டைக்காய் கால் மரத்து போறதுக்கு அந்த சூடு மற்றும் குளிர்ச்சி கொடுப்பதுக்கு வெண்டைக்காய் நல்லா எடுத்துக்கங்க. ஓகேங்களா, மூட்டு வலிக்குதான் புடலங்காய், தேங்காய், வெண்டைக்காய் நல்லா சாப்பிடலாம். 12 காயுமே சாப்பிடுங்க, யார் வேணாண்ணா, நிறைய சாப்பிடுங்க. முழு நேரம் நாள் முழுவதும் குடிக்கலாம். ஓகேங்களா, அந்த வீக்கத்துக்கு கொத்தவரங்காய், வாழைக்காய், அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் தவறான உணவுனால வரலாம், முத்தி போய் வர்றது. அதெல்லாம் இவங்களுக்கு தான் வரும், இவங்களுக்கு தான் வராது. இல்லை, எவன் தவறான உணவு எடுக்கிறானோ அவனுக்கு வைக்கக்கூடிய ஆப்பு தான் அது. வெரிகோஸ் வயனுக்கு வாழைக்காய், கொத்தவரங்காய், தேங்காய். பித்தப்பை கல்லுக்கு கோவக்காய், தேங்காய். ஐயா போலாம், ரைட். மணி எத்தனை? கொத்தவரங்காய், வாழைக்காய், தேங்காய், கோவக்காய், தேங்காய். ஜூஸு நீராவியில் வேக வச்சு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், நோய்களுக்கு சிகிச்சை எடுக்காதீங்க சார்னு சொன்னேன். படிப்படியாக சொன்னது, நோய்களுக்கு சிகிச்சை கேட்காதீங்க, நோய்க்கு அடிப்படையை பாருங்கன்னு. மறுபடியும் நம்மளுடைய மைண்ட் எங்கே போகுது? சர்க்கரைக்கு என்ன, காலுக்கு என்ன, கண்ணுக்கு என்ன, மூக்குக்கு என்ன? அப்போ இன்னையாவே கிளாஸ் எடுத்து என்ன பிரயோஜனம்? அடிப்படையை மாற்றுங்க, அடிப்படையை மாற்றுங்கன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது. எங்களுக்கு ஆங்கில மருத்துவமாக தீர்